Hi friends, welcome back to my channel. Innaikku vandittu oru shopping video dhaan paaka poringa. So na innum enna enna vaangunendradha unga kuda na share panikka poren. So vaanga video ku la polam. Ippa pathinga na trends la iruken. Sorry, max la na iruken. Niyanak vandittu edhaavad doll edhaavad vaangalaan solittu. இதில் பார்த்தீங்கன்னா நியானா வந்துட்டு என்னோடய பேக் போட்டுட்டு நடந்துட்டு இருக்கா, எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிட்டு. இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இது நிறுத்துல்கான ஒரு வாட்ச், டைட்டன் பிராண்டில் இருந்துட்டு. ஏற்கனவே அவனுக்கு டைட்டனில் தான் வாங்கியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நாள் போச்சு, இன்னும் இருக்குது. ஸோ பேட்டரி கூட ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது வெல்க்ரோ மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது டீசெண்டான ஒரு கலர், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரப்பர் கம் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி. ஸோ அவனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டயப்பர் வந்துட்டு பேம்பர்ஸில் 56 பீஸ் வந்துட்டு 1100 சம்திங் இருக்கும். இது ஆஃபரில் வந்துட்டு 700 சம்திங்கில் கிடச்சிச்சு பிக் பஜாரில். அதுக்கப்புறமா இது ரெண்டு பாட்டில்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் பிக் பஸாரில் சிக்னோரா வேரில். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கோர் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன். லதா சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த வாட்டி நான் வாங்கினது. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எல்லாமே கோல்டன் தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டன் கலர்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து ஒரு மெட்டல் ரோப்பில் வந்து ஸ்டார், ஒரு கிளிட்டரிங் பேப்பரில் ஸ்டார் பண்ண மாதிரி ஒரு ஹேங்கிங் பீஸ் மாதிரி. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 சம்திங். அதுக்கப்புறமா இது பெல், கோல்டன் பெல், இது 6 பீசஸ் இருந்துச்சு. இதுவும் 140 ஆர் சம்திங் தான். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பால்ஸ், இது வந்து 224 பீசஸ் இருந்துச்சு. இதுவும் இன்னொரு செட், இதில் வந்துட்டு 24 பீசஸ் தான் இதுலேயுமே. இது சின்ன பால்ஸ், அதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரிலாம் ட்ரம்ஸ் அதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ரோப் மாதிரி இருக்கும், ஒரு மெட்டல் ரோப் மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயாவது வந்து டெக்காராகவும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம், அதே மாதிரி ஹேங்கிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நியானாக்கு வந்துட்டு ரெண்டு போ வாங்கியிருந்தேன். இது ஒரு கேஷுவலான ஒரு போ, இன்னொரு போ வந்துட்டு ஏதாவது ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ், ஏதாவது ஒரு பார்ட்டி வேர் அந்த மாதிரி போடுறோன்னா அதுக்காக ஒரு ஃப்ளாரில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு. நல்ல ஒரு கலர் இது, மாதிரி லாவெண்டர் கலர் மாதிரி இருந்துச்சு, லாவெண்டர் ப்ளஸ் கிரே மிக்ஸ் மாதிரி ஒரு கலர். ஸோ இதுவும் லதாஸில் வாங்கினது. நல்லாவே சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு தலையில் வச்சிங்கன்னா பெயின் எல்லாம் இருக்காது இந்த காது பக்கத்தில் அப்படிலாம். அப்புறமா இது வந்து ஒரு ஃபேன்சி பேங்கிள் வாங்கினேன். இது 127 ஆர் சம்திங் தான். இது அதே மாதிரி பிங்க்லேயும் ஒன்று. அதுக்கப்புறமா இது ஒரு கிளிப், ஒரு ஃபேன்சி கிளிப். இது 160 ருபீஸ். ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கிளாஸியான ஒரு கிளிப் கூட வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு லதாஸில் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியானாக்கு வந்து கொஞ்சம் கிளச்சஸ் மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன், டிக்டாக் கிளிப் மாதிரி. இதெல்லாம் 30-40 அந்த மாதிரி ப்ரைஸ், பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம கோம்பு வந்துட்டு அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த அதுக்கு யூஸ் பண்ணுறது.
அதுக்கப்புறமா இது சின்னதாக ஒரு பேங்கிள், இந்த பெங்காலி பேங்கிள் மாதிரி மட் பேங்கிள் மாதிரி இருந்தது. ஆனால் பட் இது என்ன மெட்டீரியல் தெரில, நியானாக்காக வாங்கினேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, அப்புறமா போட்டுக்கலான்னு வாங்கினேன். இது கொஞ்சம் பேண்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினேன். எல்லாமே வந்துட்டு 60-40 அந்த மாதிரி ரேஞ்சில், பட் அந்த ஸ்டோன் கிளிப்பெல்லாம் வந்துட்டு 100 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் நெயில் பாலிஷ். இது இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போ போனாலும் எங்கே போனாலும் இந்த கலர் மட்டும்தான் நான் வாங்குவேன். மோஸ்ட்லி இந்த கலர் நான் வாங்குவேன். அதுக்கப்புறமா இது ஒரு பவுச். இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பவுச், ஹேண்ட்பேக், ஸ்லிங்ஸ், அதுக்கப்புறமா பெல்ட், அந்த மாதிரிலாம் 60% ஆஃபில் கிடச்சிச்சு. 299 rupees இது 60% ஆஃபில். ரெண்டு இது ட்ராவல் அப்போது நம்ம வந்து மெடிசின்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். மெடிசின்ஸ், அதுக்கப்புறமா ஆக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெல்ட் எனக்கு வாங்கினேன். இது வந்து 60% ஆஃபில், இதுவும் 299. அப்புறமா இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கான ஒரு ஷூ, பூமா பிராண்டில். நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸான ஒரு ஷூ, நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். ஹீல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இது வந்துட்டு அரௌண்ட் 2500 சம்திங். அதுக்கப்புறமா இது வந்து நித்துல்க்கு. இது வந்து லைஃப் ஸ்டைலில் தான் வாங்கினது. அவனோட ஷூவோட காஸ்ட்டு வந்துட்டு 1500 சம்திங் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, ஸ்கெச்சர்ஸ்னு பிராண்டோடது. இது பார்த்திங்கன்னா கையில் தூக்குற வெயிட்டே தெரியாது அந்த மாதிரி இருந்தது. இதுவும் 2500 சம்திங் தான். இது நியானாக்கு ஒரு டால் கேட்டால் அவளுக்கு ஒரு டால் வாங்கியிருக்கேன். இது 50% ஆஃபில். ட்ரெண்ட்ஸில் வந்து நிறைய டால்ஸ் வந்துட்டு மேக்ஸில் நிறைய டால்ஸ் வந்து 50% ஆஃபில் போட்டிருந்தாங்க. ஸோ 50% ஆஃபில் அவளுக்கு ஒரு டால், அரௌண்ட் 300 சம்திங் வரும். இது வந்து மேக்ஸில் நித்துல்க்கு வந்து இந்த மாதிரி அந்த பாசி பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பச்சை ரேராக கிடைக்கும் இந்த கலர். அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்து அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஷாப்பிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.